ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்னு அந்த அணியை விமர்சனம் செய்த காரணத்துக்காக கிரிக்கெட் வர்ணனையாளர் ஒருவருக்கு ஆர்சிபி அணியோட தீவிர ரசிகர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றின முழு விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 18வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் ஈஸியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக அந்த அணி வந்து எளிமையாக வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வர்ணனையாளரான சைமன் டவுல், இவர் வந்து நியூசிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர், இவர் வந்து தற்போது கிரிக்கெட் வர்ணனையாளர் பணி புரிந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த போட்டி ஒளிபரப்பும் போது ஆர்சிபி அணியோட மோசமான ஆட்டத்தை பார்த்த இவர் கண்டிப்பா இந்த ஆட்டத்தில் ஆர்சிபி அணி தோத்துரும், ரொம்ப மோசமா ஆடுறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. இந்த போட்டியில அவர் வர்ணனையாளர் பணி செய்யும் போது அது வந்து சமூக வலைதளங்கள்ல லைவா ஒளிபரப்பப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்து ரொம்பவே கோபமடைஞ்ச ஆர்சிபி அணியோட தீவிர ரசிகர் ஒருவர் அந்த பேச்சுக்குள்ள வந்து ஆர்சிபி அணி தோத்துரும் சொல்றீங்களா, இதை யார் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, இனிமே ஆர்சிபி அணி விமர்சனம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொல்லப்படுவீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போன அந்த சைமன் டவுல் அவரோட அந்த கமெண்ட்டை எடுத்து தன்னோட பேஸ்புக் பதிவுல ரொம்பவே பரிதாபமா போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு தான், இதை வந்து ஜாலியா எடுத்துக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரு அணி தோத்துரும் அப்படின்னு சொன்னதுக்காக என்ன வந்து கொலை பண்ற அளவுக்கு மிரட்டல் விடுக்கிறதா, இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம், கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டா மட்டும் பாருங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே பரிதாபப்பட்டு அவர் வந்து அந்த பதிவை தன்னோட பேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. தன்னோட அணி தோத்துரும் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு ரசிகர் ஒரு வர்ணனையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது கிரிக்கெட் உலகில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.